எல்லாருக்கும் ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம வெல்கம் பேக் டு ஜோன்ஜோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் வீடியோ. சேலஞ்ச் வீடியோ என்ன கேம் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் வந்து நம்ம கேம் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து முன்னாடி வந்து சப்வே சர்ஃபர்ஸ் கேம்ல நீங்க நிறைய லைக்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஆமா, ஏனா சப்வே சர்ஃபர்ஸ் சேலஞ்சுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க அந்த வீடியோக்கு. ஏனா வந்து நான் போட்ட ஒரு நாளே வந்து போட்ட உடனே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததே இல்ல. நீங்க நான் சொல்றேன், போட்ட உடனே வந்து ஐ மீன் 1 டேலே வந்து 40 வியூஸ் வந்திருக்கு. ஏனா 40 வியூஸ்லாம் 1 டேல வராது. இப்போ வந்து 73 அந்த மாதிரி இருக்கு, 70 ரேஞ்சில் இருக்கு. ஒரே நாளில் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் வியூஸ் பார்த்ததே இல்லை. அதனால வந்து 70-40 எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி ஆகும். ஆகாது. அப்போ வந்து நீங்கள் ஒரே நாள் கொடுத்தப்ப எனக்கு ஒரு இதாகச்சு. ஒரு வேளை கேம் சேலஞ்ச் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்பி பார்க்குறாங்க போல எங்களுக்கு தோணுச்சு. இரு நான் பேசுகிறேன். ஆ, நிறையா வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நானும் ஜோஸ்மோ நினச்சோம். அதனால் சரி வந்து எங்கள் அப்பா எங்க சிரிச்சிருக்காங்க பாருங்க, எங்கள் அப்பா சிரிச்சிருக்காங்க. ஸோ நிறையா அதை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினச்சோம். அதனால் இன்றைக்கும் நாங்கள் ஒரு புது கேம் சேலஞ்சோடு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அது என்ன கேம் சேலஞ்ச் அதெல்லாமே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போட்டுச்சிருக்கோம். இதில் வந்து நிறையா கொஷின் இருக்கும். யூஆர் மீ சேலஞ்சு தான் இது. வந்து சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற யூஆர் மீ சேலஞ்ச். இப்போ வந்து ஜோ ஜோஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ஜோ வந்து நான், ஜோஸ் வந்து நான், ஜோ வந்து நான், ஜோஸ் வந்து இவ. ஸோ இப்போ நான் கேட்க கேள்விக்கு ஜோஸ் மாதா அப்படின்னா நான் ஜோஸ் காட்டுறேன். அபி அக்கா, அபி வந்து நிறையா கொஷின்ஸுக்கு ஜோஸ்மா தான் அதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி நான் ஜோஸ்ன்னு காட்டுவேன். அந்த மாதிரி இது ஒரு கேம். அப்புறம் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். குலுக்கி போட்டு நான் ஒரு கொஷின் எடு வந்து எடுப்பேன். அப்போ வந்து அந்த கொஷின் கேட்கும் போது யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி காட்டுவோம். அப்பா கொஞ்சம் சிரிக்காதீங்க, நாங்கள் எங்கள் கேம் விளையாடுவோம். எங்கள் அப்பா செல் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேம் குள்ளே போகலாமாங்க. ஓகே, நம்ம இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா குளிக்கி குளிக்கி குளிக்கிறீங்களா? குளிக்கி போட்டாச்சு. ஒரு சீட் எடுப்போம், நல்லதாக வரணும். இதில் வந்து ஹூ வில் ஆல்வேஸ் டாக் டு தெம் என்னன்னா, யார் வந்து தன்னந்தனியாகவே பேசிப்பா? ஜோஸ்மா. ஏன்னா வந்து அவளே ஏதாவது ஒரு இமேஜினேஷன் உலகத்தில் வந்து அவளே தன்னைத்தானே பேசிப்பா. அதனால ஜோஸ்மா தான், ஜோஸ்மா தான் அது. அடுத்த க்வெஸ்சன், அடுத்து வந்து ஹூ வில் ஆல்வேஸ் டூயிங் டிராயிங், யார் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருப்பா? ஜோஸ்மா தான். அப்போ நீ என்ன, ஜோஸ்மா தான் நிறைய ட்ரா பண்ணுவா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே இருப்பா. நல்லா வருதோ இல்லையோ நல்லா ட்ரா பண்ணுவா. கலரிங் சூப்பராக பண்ணுவா. ஜோஸ்மாதான். ஜோஸ்மாதான் நிறைய டிவி பார்த்துட்டே இருப்பா. டோரிமான் தான் அது ஒரு ஃபேவரட். டோரிமான் தான் மை ஃபேவரட்டே உலகத்துல. ஹூ வில் டூ மோர் கிராஃப்ட்ஸ், யார் கிராஃப்ட் பண்ணிட்டே இருப்பா? நாங்க ரெண்டு பேருமே தான். நான் நிறைய கிராஃப்ட் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். நான் நம்ம டிஐஸ் நிறைய பண்ணுவோம் இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் இப்படி கிராஃப்ட் பண்ணங்காட்டி தான் ஜோ அண்ட் ஜோஸ்னு சேனல் ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் தானே கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, ஹூ வில் ப்ளே ஆல்வேஸ், யார் விளையாட கூப்பிட்டு இருப்பா? ஜோஸ்மா தான்.
எப்போ பாரு நீ விளாண்டே கூப்பிட்டே இருப்பாய். இவளுக்கு ஒரு சமையல் செட்டு இந்த மாதிரி இருக்குங்க, அது இங்கே தான் வச்சிருக்கா. இந்த சமையல் செட்டு அடுப்பு கூட இருக்குங்க, ஸ்பூன் ஃபோக்கு இந்த மாதிரி நிறைய, இந்த மாதிரி குக்கர் நிறைய சமையல் செட்டு இருக்கு. அதை வந்து யானை விளாட கூப்பிடுவா. பேன் இருக்குமே, பேன் பரவாயில்ல. அப்புறம் நிறைய இந்த மாதிரி வச்சிருப்பா. ஐயோ அதுக்கு என்ன விளையாட கூப்பிடுவா, வா ஹோட்டல் கேம் விளாட்லாம், சமைக்கிற கேம் விளாட்லான்ட்டு. சின்ன பிள்ளைத்தனமா வந்துட்டு இருக்கும், அதனால இருக்கவே மாட்டா. அம்மா ஏழு தடவை சொன்னதுக்கு அப்புறமே அவன் மடிப்பான். சரி மடிச்சப்பா. நான் ஜோஸ்மா தான் நிறைய ட்ரெஸ் மாத்துவான், அவளே ஒத்துட்டான். அப்புறம் ஹூஸ் மோர் சென்சிட்டிவ், யார் வந்து ஒன்னா ரொம்ப அழுதுருவாங்க, யார் ஒன்னா ரொம்ப கோவப்பட்டுருவாங்கன்னா அது ஜோஸ்மா தான். நீயும் தானே? நான் அழுவேன். சரி அப்ப நான், நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சென்சிட்டிவ். உடனே டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு அழுதுருவோம். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சென்சிட்டிவ் சாப்பிட போயிடும். அதனால அப்படி ஈக்குவலாக நாங்கள் அடிச்சுப்போம். நான் ஒரு அடி அடித்தா அவ்வளோ ஒரு அடி அடிச்சுட்டா ஈக்குவலாக போயிடல, அந்த மாதிரி நாங்கள் பண்ணிப்போம். அப்புறம் ஹூ வில் ஸ்டடி மோர், யார் வந்து நிறையா படிச்சுட்டே இருப்பா? சோசம்மா தான். பார்த்தீங்கன்னா நிறையா படிப்பா. நான் நிறையா படிப்பாளே. நாங்கள் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நாங்கள் படிப்போம். ஸோ ஜோஸ்மா தான் படிப்பா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜோஸ்மா தான் படிப்பான். நான் ஓரளவுக்கு படிப்பேன். நான் என்னை விட நிறையா மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்கா. ஆமாம், நீ ரெண்டு எவன் வாங்கியிருக்கேன். ஹூ லைக் டு கோ, ஹூ லைக் டு கோ டூர் அண்ட் ட்ரிப்பு, யாருக்கு வந்து டூர் போக ரொம்ப பிடிக்கும்? அப்சல்யூட்லி ஜோஸ்மா தான். எனக்கு பிடிக்கும், எனக்கும் டூர் போகிறது பிடிக்கும். ஆனால் நிறையா வந்து ஊர் சுற்றிட்டே இருக்கிறது வந்து என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டூர் போனால் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு கிளம்பிட்டு வந்துடுவேன். டக்குன்னு ஒரு டூர் போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், நாங்கள் ஹோட்டலில் தங்க போகிறோம் அப்படின்னா உடனே சொல்லி ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது, எல்லாமே அப்படியே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பா. அந்த மாதிரி ஒரு ஆள். அம்மா பேக் எடுத்தோடனே என்ன துணியெல்லாம் எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து அள்ளி கொட்டி போட்டு. ஆமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஃபைவ் ஒன்று மொதல் இருக்கு. அடுத்து நான் எடுக்கிறேன். சரி, ஹூ வில் ஆல்வேஸ் பி அடமெண்ட், யார் ரொம்ப அடமுடிச்சிட்டே? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து என் தங்கச்சி வேணாம் தான் சொன்னான் தான் இதை வந்து எடுத்தேன். ஜோசம்மா தான், அப்சல்யூட்லி ஜோசம்மா தான். ஏன்னா ஜோசம் இப்போ கூட அதை தான் சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜோஸ்மா ஜோஸ்மா தான் நிறைய அடம்புடிப்பா. ஏன்னா வந்து ஏதாவது ஒன்று நை நைன்னு அடம்புடிப்பா. அதுவும் நானே மழை கட்டேன், நீ அது மேலே காமிச்சியா? நானும் அடம்புடிப்பேன். சரி நானும் அடம்புடிப்பேன். நாங்கள் ரெண்டு பேருமே அடம்புடிப்போம். ஓகேவா? நை நைன்னு அழுகிறது ஜோஸ்மா தான். அது நான் எடு. ஹூ வில் யூஸ் மோர் மொபைல் ஃபோன், யார் செல்லை பார்த்துட்டே இருப்பா? நாங்கள் ரெண்டு பேருமே தான். நாங்கள் ரெண்டு பேருமே செல் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு பார்ப்போம். ஹூ வில் டூ மோர் ஒர்க், யார் வேலை செஞ்சுட்டே இருப்பா? நான் தான். நானும் கொஞ்சம் பண்ணுவேன். நான் தானே நிறைய வேலை செய்வேன். உங்ககிட்ட ஒரு கோலம் எத்தனை மணிக்குன்னா காலையில 10 மணிக்கு தான் இவளுக்கு கோலம் போடுற டைம். போதுமா? வீட்டில் வந்து நார்மலாக நடக்கிற சண்டை. ஸோ அந்த சண்டையை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம்
பால் வாங்க போனாங்கன்னா இவ்வளவு கூட போறான்ட்டு போவான் பால் வாங்கறதுக்கு. ஆனா பால் வாங்கி இப்ப போறதுக்கு பால் வாங்கறதுக்கு இல்ல, ஆனா இவளுக்கு பிஸ்கட் வாங்கறதுக்கு போவா. நைட்டு 12 மணிக்கு கூட ஜோஸ்மா சாப்பாடு கேட்பா. ஜோஸ்மா வந்து நைட்டு 12 மணிக்கு கூட நைட்டு ஜோஸ்மாக்கு கொய்யாக்காய் மட்டும் கொடுத்துட்டா போதும், நெய் மட்டும் கொடுத்துட்டா போதும், நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பா. நான் சாப்பிடுவேன், நான் ஜோஸ்மா அளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன். இவளுக்கு கொய்யாக்காய் மட்டும் கொடுத்துட்டா போதும், சாப்பிட்டே இருப்பா. சோறே வேணும் வேணாம், கொய்யாக்காய் மட்டும். கொய்யாக்காய் தான் ஜோஸ்மாவின் உலகமே. என்னது கண்ணாடி பார்த்துட்டே இருப்பா? அப்சல்யூட்லி ஜோஸ்மா தான். நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் சிம்பல் டேப் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோஸ்மா இல்லை நீங்கள் பார்ப்பீங்க. ஜோஸ்மா வந்துட்டு வரலன்ட்டா, கடைசி இதுக்கு வரலன்ட்டா. ஸோ மறக்காம ஜோன் ஜோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த நிறைய கேம் சேலஞ்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்.